வெல்கம் ஆல். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பனாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த காலேஜோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஓகே, பேசிக்கலி இந்த காலேஜ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடுக்கு பக்கத்தில் சத்தியமங்கலம் அப்படின்ற ஏரியாவில் இந்த காலேஜ் இருக்குது. ஒரு பிக்கஸ்ட் லேண்ட்மார்க் அப்படின்னா, ஒரு 98 கிலோமீட்டர் ஃப்ரம் ஊட்டி ஸோ இங்கே இருக்குது. இது வந்து ஒரு ரொம்ப க்ரீனியான கேம்பஸ், அப்புறம் ஒரு ஹியூஜான கேம்பஸ். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா காலேஜுமே பார்த்தோம்னா, இருக்கிறதுல ரொம்ப பரப்பளவு உள்ள காலேஜ் வந்து பார்த்தோம்னா பனிமலர் தான் பார்த்தோம். லெஸ் தென் 100 ஏக்கர்ஸ், இது வந்து 180 ஏக்கர்ஸ் பக்கம் இருக்குது. அதுவும் இது வந்து ஒரு மலை பிரதேசம் அந்த மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப எப்பயுமே கிளைமேட் கொஞ்சம் கூலிங்காகவும், இப்போ நம்ம மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துக்கு போவோம்ல, லைக் பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இந்த காலேஜ் அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. அப்படின்றதுனால இங்கே காலேஜோட ப்ரெஷர் இருந்தாலுமே நம்மளுக்கு காலேஜ் இந்த கிளாஸை விட்டு வெளில வந்ததுக்கப்புறம் அந்த ப்ரெஷர் போக்குறதுக்கு வந்து காலேஜோட என்விரான்மெண்ட்டே போதுமானதாக இருக்குது. இந்த காலேஜோடைய இடமோட பெருசு கிடையாது, இவங்க ஆஃபர் பண்ணுற கோர்ஸஸும் பெருசு, இவங்க கிட்ட இருக்க ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே பெருசாகவே இருக்குது. என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் மிஷின் லேர்னிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி, கெமிக்கல், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் இன்ஜினியரிங், ஃபேஷன் டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, ஹியூமானிட்டிஸ், இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்கல் இன்ஜினியரிங், ஃபிசிக்கல் எஜுகேஷன், ஃபிசிக்ஸ், ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடி, டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி. இதுதான் இவங்க மொத்தமாக ஆஃபர் பண்ணுற கோர்சஸ். ஆல்மோஸ்ட் எல்லா கோர்சஸுமே இவங்க கவர் பண்ணிட்டாங்க. இந்த ஐடி பேஸ்டு எல்லாமே வந்து இவங்க வச்சுருக்காங்க. அப்புறம் இசியும் இப்போ ஐடி டிமாண்ட் அதுவும் இருக்குது. அதை தாண்டி இந்த டெக்ஸ்டைல் இதெல்லாம் வந்து மேஜராக எங்கேயுமே இருக்காது, டெக்ஸ்டைல் ஃபேஷன்லாம். ஸோ இதெல்லாம் வச்சுருக்கிறதும் ரொம்ப நல்ல விஷயமாக இருக்குது. அபார்ட் இந்த காலேஜோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு, ஐ மீன் டிபார்ட்மெண்ட் பார்த்துட்டோம், இதுக்கப்புறம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்துரும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்தீங்கன்னா, பாய்ஸுக்கு ட்ரெஸ் கோட்லேருந்து பார்ப்போம். பாய்ஸ் வந்து ஃபுல் ஃபார்மல்ஸில் வரணும், அதாவது இந்த டெனிம் ஷர்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா கேஷுவல் ஷர்ட்டாக இருக்கட்டும், இந்த பாப்கார்ன் ஃபேப்ரிக் இந்த மாதிரி எந்த ஷர்ட்ஸுமே போடக்கூடாது. அதே மாதிரி பேட்டர்ன்ஸும் இருக்கக்கூடாது, ப்ராப்பரான ஒன்று சாலிடு செக்கடு ஸ்ட்ரைப். இதை தவிர வர இந்த கலர் பிளாக்ஸோ இல்லை ஃப்ளவர் டிசைனோ இந்த லெட்டர்ஸோ அந்த மாதிரி எந்த ஷர்ட்ஸுமே போடக்கூடாது. பர்ஃபெக்ட் ஃபார்மலில் வரணும், அதே மாதிரி ஃபார்மல் ஃபேண்ட்டோ வரணும், ஜீன்ஸ் ஃபேண்ட்டோ அதெல்லாம் போடக்கூடாது, இல்லை லைக்ரா அந்த மாதிரி சீனோஸ் அலோடு, அப்புறம் ஜென்ரல் ஃபார்மல்ஸ் அதாவது காட்டனில் வரும்ல அது அலோடு, மற்றபடி எந்த பேண்ட்டுமே அலோடு கிடையாது. ஷூ கம்பல்சரி, நீங்கள் க்ராக்ஸோ ஸ்லைடோ இல்லை ஸ்லிப்பர்ஸோ பாத்ரூம் ஸ்லிப்பர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே போடக்கூடாது. ஸ்போர்ட்ஸ் ஷூ எதுவுமே அலோடு கிடையாது, வெறும் ஃபார்மல் ஷூஸ். நீங்கள் வந்து எய்தர் ஜென்ரல் ஃபார்மல் ஷூஸ் போடலாம், அதை விட்டிங்கன்னா லூஃபர்ஸ் போடலாம், இதை தாண்டி வேறு எதுவுமே போடக்கூடாது. அப்புறம் ஹேர் கட் வந்து ஒன்று ரெண்டு ஸ்டைல் தான் அவங்க வச்சுருக்காங்க, அந்த ஒன்று ரெண்டு ஸ்டைல் தான் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தாண்டி இந்த ஐ வால்யூமாக இருக்கும், மிடில் வால்யூமாக மீடியம் வால்யூமாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த ஃபேட் பண்ணுவோம்ல ஸோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது, ஸ்டட்டு போடக்கூடாது, அப்புறம் க்ளீன் ஷேவ் பண்ணியிருக்கோம், தாடிலாம் நாட் உள்ள. ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே உள்ள இருக்கா. இதை தாண்டி கோஎட் தான், ஆனால் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ஒன்றா கேம்பஸ்க்குள்ளே சுற்றக்கூடாது. அப்புறம் அதை ஒன்றா எங்கேயுமே சுற்றக்கூடாது, கேம்பஸ் உள்ளேயும் சுற்றக்கூடாது, வெளில காலேஜ் கண்ணு படுற மாதிரி எங்கேயுமே சுற்றக்கூடாது. கேர்ள்ஸுக்கும் நிறைய செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. பாய்ஸுக்கு ஒரே ஒன்று மட்டும் விட்டுட்டேன். இப்போ நீங்கள் ஹாஸ்டல் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில், 4:30 காலேஜ் முடிஞ்சுதுன்னா 4:30 நீங்கள் காலேஜ் விட்டு வெளில போயிட்டு, ஐ மீன் ஹாஸ்டலை விட்டு வெளில போயிட்டு திரும்பி 8:00 உள்ளே வரணும். கேர்ள்ஸுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்க்கலாம். ட்ரெஸ் கோடில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்க மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் போடணும். நீங்கள் லெகின் வேர் பண்ணலாம், ஆனால் வந்து இந்த ஆங்கிள் லெகின் மாதிரி வேர் பண்ணக்கூடாது, ஃபுல்லாக உங்களோட ஆங்கிள் கவராக வர மாதிரியான லெகின் வேர் பண்ணிடணும். ஜீன்ஸு டிஷர்ட்ஸு ஷர்ட் இந்த மாதிரி எதுவுமே அலோட் கிடையாது. ஸோ இதெல்லாம் பேசிக் ரூல்ஸ். இதுக்கப்புறம் இந்த கேர்ள்ஸுக்கு வந்து ஃப்ரீ ஏர்லலாம் வரக்கூடாது. ஸோ அவங்க செட் ஆஃப் ஹேர் ஸ்டைல் வச்சுருக்காங்க, ஸோ அதில் தான் நீங்கள் வந்து உங்களோட தலையை வாரிட்டு வர மாதிரி இருக்கும். இது இல்லாமல் கேர்ள்ஸுக்கும் இந்த அவுட்டிங் டைமிங் இருக்குது, சங்காலம் 4:30 6:00 வரைக்கும் நீங்கள் அவுட்டிங் போகலாம், அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜுக்குள்ளே வர மாதிரி இருக்கும். இந்த காலேஜில் ஒரு ஐகானிக்கான விஷயம் பார்த்தேன், வேறு எந்த காலேஜிலுமே பார்க்காதது, ஹாஸ்டல்ஸ். இந்த காலேஜ் வந்து ரொம்ப மலை பிரதேசம், அதே மாதிரி இந்த சிட்டியெல்லாம் விட்டு வெளியில் இருக்கிறதுனால இவங்க வந்து ஹாஸ்டல்ஸ் ரொம்ப பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க. இப்போ மென் ஹாஸ்டல் பார்ப்போம், மற்ற காலேஜ்லாம் 3 ஹாஸ்டல் தான் மேக்ஸிமம் வேணுங்க இருக்கும், இந்த காலேஜில் 6 ஹாஸ்டல் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, இது ஒன்று ஒன்று பேர் வச்சுருக்காங்க, மற்றவங்களாம் பிளாக் 1 பிளாக் 2லாம் ஃபஸ்ட் இயர் பிளாக் செகண்ட் இயர் பிளாக் அப்படி வச்சுருப்பாங்க. இவங்க ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு பேர் வச்சுருக்காங்க. என்னென்னு பார்ப்போமா, சப்பாயர் அப்படின்ற மாதிரி இந்த கல்லுலாம் வரலாது, அப்புறம் எமரல்டு 1, ரூபி, டைமண்ட், கோரல் அண்ட் பேர்ல்,
நான் 5 6 வச்சுருக்காங்க. இந்த சஃபயர் வந்து 282 ரூம்ஸ் இருக்குது, ஓகேவா? எவ்ரி ரூம்ஸும் 4 பேர் இருக்கிற மாதிரியான ரூம்ஸு. அப்புறம் எமரால்டில் வந்து 284 ரூம்ஸ் இருக்குது, அதுலேயும் 4 பேர் தங்குற மாதிரியான ரூம். ரூபியில் வந்து 68 ரூம்ஸ் இருக்குது, அதுவும் 4 பேர் தங்குற மாதிரியான ரூம். அப்புறம் ரூபிலேயே இன்னொரு வேரியேஷன்ஸ் என்ன அப்படின்னா 145 ரூம்ஸ் இருக்குது, அது வந்து எல்லாமே டபுள் பெட், அதாவது 2 பேர் தங்குற மாதிரியான ரூம்ஸ். அப்புறம் ரூபிலேயே இன்னொன்று இருக்குது, 24 பேர், ஐ மீன் 24 ரூம்ஸ் இருக்குது, அது எல்லாமே சிங்கிள் பெட், அதாவது ஒருத்தர் தங்குற மாதிரியான ரூம். அப்புறம் டைமண்டு, டைமண்டில் பார்த்தீங்கன்னா 146 ரெண்டு பேர் தங்குற மாதிரியான ரூம் இருக்குது, 34 ஒரு பர்சன் தங்குற மாதிரியான ரூம் இருக்குது. அப்புறம் கோரலில் வந்து பார்த்தீங்கன்னா 51 டபுள் ரூம்ஸ் இருக்குது, அப்புறம் 51 சிங்கிள் பெட்ரூம்ஸ் இருக்குது. அப்புறம் பேர்லில் வந்து பார்த்தீங்கன்னா 138 ஃபோர் பெட்ரூம்ஸ் இருக்குது, 33 டபுள் பெட்ரூம்ஸ் இருக்குது, இவ்வளோ தான். இங்கே இதில் வந்து 2 பெட்ரூம்ஸ் கிடையாது. ஸோ இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா, ஐ மீன் சாரி, பேர்லில் வந்து 4 இருக்குது, அப்புறம் 2 இருக்குது, சிங்கிள் பெட்ரூம் கிடையாது. ஸோ இப்போ ஓவராலாக எவ்வளோ ரூம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மென் ஹாஸ்டலுக்கு மட்டும் 1206 ரூம்ஸ் இருக்குது. மொத்தம் இதில் எவ்வளோ பேர் தங்கலாம் அப்படின்னா 3897 ரூம்ஸ், அதாவது அப்ராக்சிமேட்லி 3900 மெம்பர்ஸ் வந்து இதில் தங்கலாம். அப்படியே கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் பார்த்துருவோம். கேர்ள்ஸ் ஹாஸ்டலும் ஒரு 6 ஹாஸ்டல் இருக்குது. இதில் வந்து கங்கான்ற ஒரு ஹாஸ்டல், அதாவது ஒரு ஹாஸ்டலோட பிளாக் பேர் கங்கா. கங்காவில் வந்து 124 பெட்ரூம் உள்ள மாதிரி ரூம் இருக்குது, 8 டபுள் பெட்ரூம்ஸ் இருக்குது. அப்புறம் யமுனாவில் 93 ஃபோர் பெட்ரூம்ஸ் அண்ட் 6 டபுள் பெட்ரூம்ஸ் இருக்குது. நர்மதாவில் 85 பெட்ரூம்ஸ் உள்ள ரூம் இருக்குது, 96 ஃபோர் பெட்ரூம்ஸ் ரூம் இருக்குது, 16 டபுள் பெட்ரூம் இருக்குது, 8 சிங்கிள் பெட்ரூம் இருக்குது. அப்புறம் காவேரி பிளாக்கில் 111 டபுள் பெட்ரூம்ஸ் இருக்குது, 15 சிங்கிள் பெட்ரூம்ஸ் இருக்குது. அப்புறம் பவானின்னு சொல்லிட்டு ரெண்டு ஹாஸ்டல், ஒன்று வந்து நார்த்து, இன்னொன்று வந்து சவுத் இருக்குது. பவானியில் வந்து பார்த்தீங்கன்னா, பவானி நார்த்தும் சவுத்தில் ரெண்டுத்துலையுமே ஒரே மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். ரெண்டுத்துலையுமே 64 ஃபோர் பெட்ரூம்ஸ் இருக்குது, 4 டபுள் பெட்ரூம்ஸ் இருக்குது, 4 சிங்கிள் பெட்ரூம்ஸ் இருக்குது. இது இல்லாமல் ஓல்டு பவானி அப்படின்னு ஒரு ஹாஸ்டல் இருக்குது, அதில் 8 பெட்ரூம்ஸ் இருக்குது. இது வந்து ஸ்பெஷல் கேட்டகரி போல், ஸ்பெஷல் கேட்டகரினா அவங்க என்ன ஸ்பெஷலாக கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரில. அதுக்கப்புறம் 2 சிங்கிள் பெட்ரூம்ஸ் இருக்குது. ஓவராலாக 2199 மெம்பர்ஸ் வந்து தங்கலாம், மொத்தமாக 639 ரூம்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ ஹாஸ்டலை பற்றி இதிலே கவர் பண்ணிட்டேன். ஹாஸ்டல் சீக்கிரமாக முடிஞ்சிடும் மாட்டேன், ரொம்ப டிலே ஆகிடுச்சு. ஓகே ஃபைன். இப்போ இங்கே டெடிக்கேட்டடாக 450 ப்ளஸ் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. அப்புறம் இதோட டீச்சிங் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, அதாவது அபோ ஆவரேஜ். ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு, அதுக்கப்புறம் வந்து அதிகமாக, ஐ மீன் வெறும் பிஇஎம்இ மட்டும் பிடிக்காமல் ப்ராப்பராக அவங்களோட எஜுகேஷனை கம்ப்ளீட் பண்ண மாதிரியான ஸ்டாஃப், ப்ரொஃபஸர்ஸ் அதிகமாக இருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா இங்கே எக்ஸாம் மார்க்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணணும், அதாவது இவங்க கொடுக்குற எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி அசைன்மெண்ட்ஸ், ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ், இது எல்லாமே அவங்க சொல்கிற டெட்லைன்குள்ளே முடிச்சிட்டிங்கன்னா உங்களோட காலேஜ் லைஃப் 4 வருஷமும் பீஸ்ஃபுல்லாக போகும். இல்லாட்டி கொஞ்சம் பேக்லாக் வச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ உங்களுக்கு கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐ மீன் டார்ச்சர் இந்த சென்ஸ், அவங்கவுங்க டார்ச்சர் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கே டெட்லைனில் முடிக்கல அப்படின்ற போது ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகும்ல. ஸோ அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் இருக்குது. அவங்க போதுமான அளவு தான் டைம் கொடுக்குறாங்க. நம்மளாக வேணுமனே ஊர் சுற்றிட்டு சும்மா அந்த மாதிரி இருந்தோன்னா வேலைக்கு ஆகாது இந்த காலேஜு. மற்றபடி நீங்கள் வந்து ஒரு டிசிப்ளினான ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த காலேஜ் உங்களுக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகும் அப்படின்ற மாதிரி. அப்பார்ட் ஃப்ரம் தட், நம்ம மோஸ்ட்லி எதுக்கு எல்லாருமே காலேஜ் ஜாயின் பண்ணுறோமோ, அதில் பேஷன் இருக்கோ இல்லையோ, எண்ட் ஆஃப் த டே வேலை கிடைக்கணும் அப்படின்றத நிறைய பேரோட மைண்ட் செட்டாக இருக்கீங்க. இங்கே படித்தா வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத பற்றி பார்ப்போம். இவங்களோட பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. சவுத் தமிழ்நாட்டில் பிஎஸ்ஜி அந்த மாதிரி காலேஜ் மாதிரி இவங்களும் நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு வந்து நிறைய ஐடி கம்பெனிஸ், கோர் கம்பெனிஸ் அண்ட் நிறைய எம்என்சிஸும் வராங்க. இங்கே வந்து எதை பேஸ் பண்ணி உங்களுடைய எல்பிஏ வந்து வேறுபடுது அப்படின்னா, அந்த வர கம்பெனியோட பிராண்ட் வேல்யூ மட்டும் இல்லாமல், பொசிஷன் அதெல்லாம் இல்லாமல், உங்களுடைய ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அதை பேஸ் பண்ணியும் மாறுது. இவங்களோட மேக்ஸிமம் பேக்கேஜ் ஆஃப் 32 எல்பிஏவும், ஆவரேஜ் பேக்கேஜ் ஆஃப் 6.5 எல்பிஏவும், மினிமம் பேக்கேஜ் ஆஃப் 1 4 எல்பிஏவும் வச்சுருக்காங்க. இதில் படித்த எல்லாருக்குமே வேலை கிடைக்குமான்னு கேட்டால் 95% மேலே வேலை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரெஸ்ட் ஆஃப் 5% என்ன அப்படின்னா, எய்தர் ஹையர் ஸ்டடி இல்லாட்டி வந்து பிஸ்னஸை டேக், அதாவது பேரண்ட்ஸோட பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணுறவங்க, இந்த மாதிரியான கேட்டகரிஸ் தான் ரெஸ்ட் ஆஃப் 5% இருக்குது. இன் கேஸ் ஆஃப் இதில் படித்து யாராவது ஒன்று ரெண்டு பேருக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா, அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து நிறைய பேக்லாக்ஸ் வச்சுருப்பாங்க, இல்லாட்டி படிக்கிற நேரத்தில் படிக்க சொல்கிற நேரத்தில் படிக்காமல் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயம் கொஞ்சம் ரொம்ப இர்ரெகுலராக இருந்தோம்னா நம்மளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளே மிஸ் பண்ணுறோம். அது ஆக்சுவலி எல்லா காலேஜ்லையும், இவங்க மட்டும் இல்லை எல்லா காலேஜ்லையுமே நடக்கிறது தான். நம்ம வந்து
படிக்காமல் ஆக்சுவலி காலேஜ் எதுக்கு போகணுன்றதே மறந்துட்டு அங்கே இருக்கிற என்வாயன்மெண்ட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு பசங்களோட சுற்றிட்டு அந்த மாதிரி இருந்தோம்னா அந்த 4 வருஷம் இன்ஜினியரிங் படித்ததே வேஸ்ட்டு. ஸோ அவ்வளோதான். இந்த காலேஜ் வந்து எனக்கு ரொம்ப தோணுன விஷயம், இன்கேஸ் வந்து நான் என்னோடய டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நான் ஆக்சுவலி படித்த காலேஜ் கூட இதையும் கம்பேர் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்றது எனக்கு தோண வச்சது. ஸோ எனக்கு அந்தளவுக்கு இந்த காலேஜ் வந்து பிடிச்சி போயிருக்கு. ரீசன் வந்து பிளேஸ்மெண்ட்டும் நல்லாயிருக்கு, மேஜராக என்விரான்மெண்ட் தான். இப்போ இருக்கிற காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் வந்து ரொம்ப ஐ மீன் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டேக் அதிகமாக இருக்குது, காலேஜோட ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஐ மீன் சாரி காலேஜோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது, சைஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கலாம், ஆனால் வந்து ஒரு கம்மியான இடத்துல நிறைய ஸ்டூடெண்ட்ஸை டம்ப் பண்ணி வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே ப்ரெஷர் வரும். ஸோ நீங்கள் எல்லாத்துக்குமே லைனில் நிற்கிற மாதிரி இருக்கும், கிளாஸஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து ஒரு ஃபுல் லோடடாக இருக்கும் போது அது வந்து அவ்வளோ பெட்டராக இருக்காது, பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டாக இருக்காது. இன்ஜினியரிங் டாக்டர்ஸ் இந்த மாதிரிலாம் வரும்போது நம்மளுக்கு படிக்கிறதோட ப்ரெஷர் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதை நம்ம ஓரளவுக்கு ரிலீவ் பண்ணணும்னு நினைக்கும் போதும் இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி காலேஜோட என்விரான்மெண்ட் ப்ரொவைட் பண்ணாமல் இருக்கிறது அவ்வளோ நல்ல விஷயமா இருக்கிறது இல்லை. ஸோ நம்ம காலேஜில் இருக்க ப்ரெஷர் ரிமூவ் பண்ணுறதுக்கே வெளியில் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் அமைது. ஆனால் இங்கே வந்து அந்த ப்ரெஷர் கிடையாது, ஏன்னா வந்து இது ஒரு மலை சார்ந்த இடம், அதாவது சத்தியமங்கலம் பக்கத்தில் சத்தியமங்கலம் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்குது, டாப் ஸ்லிப் இருக்குது, டாப் ஸ்லிப் இந்த சென்ஸ் ஒரு 100 கிலோமீட்டர் பக்கம் இருக்குது. ஈவன் தான் 1 டே ட்ரிப் பண்ணலாம், ஐ மீன் சென்னை இல்லாட்டி வந்து உங்களுக்கு இந்த காஞ்சிபுரம் இந்த மாதிரி இடத்துல தான் இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து அதிகம். ஸோ இங்கேருந்து ஐ மீன் இங்கேருந்து ஒரு நேச்சரை போய் நம்ம பார்க்கும்போது ஒரு பேசிக்காக இந்த தடா போனாலே 100+ கிலோமீட்டர்ஸ் போகிற மாதிரி இருக்கும் ஒரு வாட்டர் ஃபாலுக்கு. ஆனால் ஒரு ஒரு க்ரீனியான இடம், ஒரு ஃபுல்லி அட்வென்ச்சரஸ் அண்டு பீஸ்ஃபுல்லான இடத்த நம்ம ரீச் பண்ணுறதுக்கு வெறும் அங்கேருந்து ஒரு ஒரு 2 2 1/2 2 3 3 ஹவர்ஸ் வந்து ட்ரிப் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். அதே மாதிரி பக்கத்துலேயே ஊட்டியும் இருக்குது. ஸோ டூரிஸ்ட் ஸ்பாட் மட்டும் இல்லாமல் ஐ மீன் காலேஜ்லேருந்து நீங்கள் ஒரு நாள் அவுட்டிங் கேட்டு வெளில போனீங்கனாலே நீங்கள் வந்து அங்கே பீஸ்ஃபுல்லாக உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய பெட்டரான விஷயம், என்ன இம்ப்ரெஸ் பண்ணது வந்து இந்த நேச்சரோட பிளெண்ட் ஆனது தான். ஸோ பெரிய கேம்பஸ், நீங்கள் வந்து நிறைய கோர்சஸும் ஆஃபர் பண்ணுறாங்க, நல்ல ப்ரொஃபஷ்னலாக ஸ்டாஃப்ஸும் இருக்காங்க, ப்ளேஸ்மெண்ட்லேயும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அதே மாதிரி இங்கே நேச்சரும் உங்களோட பிளெண்டாக இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு இங்கே ஐ மீன் நான் என்னோடய பேசிஸில் நான் சூஸ் பண்ணுறதா இருந்தேன்னா ஈவன் தோ என்னோடய மாஸ்டர்ஸ் வந்து நான் இங்கே தான் பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். 6 PG கோர்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, நான் எடுக்க வேண்டிய கோர்சஸ் வந்து இங்கே இருக்கான்னு அவைலபிலிட்டி பார்த்துட்டு ஸோ நானும் இங்கே தான் சேரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். நாட் நோ ஒரு 1.5 இயர்ஸ் கேப், ஸோ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு என்னோடய மாஸ்டர்ஸ் நான் இங்கே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ எனக்கு அந்தளவுக்கு இந்த காலேஜ் பிடிச்சிருக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த காலேஜை பற்றின ரிவ்யூ. ஸோ இந்த காலேஜை பற்றின வேறு ஏதாவது டவுட் இருந்தது உங்களுக்கு அப்படின்ற பட்சத்தில் என்கிட்ட தாராளமாக கேட்கலாம். ஒன்று கமெண்ட் செக்ஷன், இன்னொன்று இல்லை பர்சனலாக ஏதாவது கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் solitude_200 SOLITUDE_200 இப்படின்ற பேஜுக்கு வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணேன். உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ரெஸ்பான்ஸ் இல்லாட்டி வந்து நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்த உடனே ரெஸ்பான்ஸ் வேணும் அப்படின்னா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி என்னோடய ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்றதுலாம் என்னோடய ரீசனே கிடையாது. ஈவன் தான் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கூட நான் சொன்னது கிடையாது. ஏன் அப்படின்னா லைக் நீங்கள் ஃபாலோ கொடுத்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணால் தான் எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே காட்டும். நீங்கள் ஜென்ரலாக மெசேஜ் பண்ணிங்கன்னா அது ரெக்வஸ்ட் பாக்ஸில் போய் உட்காந்துருக்கும். ஸோ ரெக்வஸ்ட் பாக்ஸ் நான் என்றைக்கு ஓப்பன் பண்ணுறேனோ அன்றைக்கி தான் அது வந்து உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரியான விஷயம் இருக்கும். கமெண்ட்டும் நான் வந்து ஜஸ்ட் லைக் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் நான் கமெண்ட் வீடியோ போடும்போது அந்த கமெண்ட்டும் சேர்த்து பண்ணிடுவேன். சின்னதாக இருந்ததுன்னா அப்படியே ரெஸ்பான்ஸ் பண்ணால், பெருசாக இருந்ததுன்னா ஸோ நான் வந்து வீடியோ போட்டால் தான் பெட்டராக இருக்கும், அதை டைப் பண்ண முடியாது, டைப் பண்ணால் புரியுமான்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி சில ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ, ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.